சர்வபலமில தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் சிலுவையை தியானம் பண்ணுகிறோம். உண்மையாகவே சிலுவில் அறியப்பட்ட அவரையே அன்றி இவர் ஒன்றுமே இன்றைக்கி அறியக்கூடிய அவசியமே இல்லை. அந்த சிலுவையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவை பெற்ற உபதேசத்தை மக்கள் சரியாக புரியாமல் இயேசு சிலுவிலிருந்து பேசின 7 வார்த்தைகள் மாத்திரம் தியானம் பண்ணி காலத்தை கடத்தி விடுகிறார்கள். ஆனால் அதை விட மேலான உபதேசம் நிறைய இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 ரட்சிக்கப்படும் நமக்கு அது தேவ பலம் இருக்கிறது, பரலோகத்தின் பலம் இருக்கிறது. பலவீனமா இருக்கிறாயா? உனக்கு பலம் வேணும்னா சிலுவை தியானம் பண்ணு. ஐயோ கஷ்டம் தாங்க முடியலையே, வேதனை சுமக்க முடியும்னு பயப்படுகிறாயா? அந்த நேரத்தில் நான் சிலுவை நினைக்கணும். அதுதான் தேவன் அனுப்புகிறார். சிலுவை தியானிக்கும் போது அந்த சத்தியை நம்ம விடுதலை பண்ணுகிறது. எழுப்பு திட்டத்தில் பல சிலுவை பெற்ற உபதேசத்தை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒன்றையும் மறந்துடாதீங்க, ஒன்றையும் சாதாரண நினைத்து விடாதீங்க. இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும். இந்த சத்தியத்தை நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் இது சுவிசேஷ ஊழியம் கிடையாது, சிலுவை பெற்ற உபதேசம். இது சிலுவை பெற்ற திட்டமான உபதேசம் தான் இந்த சத்தியம். மீட்டிங் போனோம், தலைவலி சுகமாச்சு, இடுப்பலி சுகமாச்சு, இதெல்லாம்ப்பா இயேசு கிறிஸ்துவ சிலுவை பெற்ற உபதேசம் தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற சத்தியம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Hallelujah, praise the Lord. யோசனை செய்து பாருங்கள். குஷ்ரோகிகளை சுகமாக்கின கர்த்தர், மரித்த லாசரோ உயிரோடு எழுப்பின கர்த்தர், குருடைய கண்களை திறந்தவர், சிலுவை சுமக்கிறார், ஆணி அடிக்கப்படுகிறார், அந்த ஏடு அடைந்து விரும்புகிற ரூபம் இல்லாமல் சிலுவையில் ஜீவனை தந்தார். எப்படி இருந்திருக்கும் சிஷ்யர்களை யோசனை பண்ணி பாருங்க. உங்களை நேசிக்கிறவர்கள் வேதனைப்படும் போது நம்மால் தாங்க முடியல இல்லை? நம்மை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் அவ்வளோ பாடுகளை படும்போது சிஷ்யர்களுக்கு நான் நம்பிக்கை போயிடுச்சு, துக்கம் வந்துட்டு, வேதனை வந்துட்டு, ஐயோ நான் நம்பியிருந்தோமே. எம்மாவூர் சிஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசுவை நாங்கள் நம்பியிருந்தோம், அவர் தான் எங்கள் வீட்டு ரட்சிப்பான்னு நினச்சோம், ஆனால் அவர் செத்து இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. அவர் மறித்து 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ உன் துக்கம் என்ன, உன் வேதனை என்ன? துக்கப்படாத மனுஷன் உண்டோ? வேதனைப்படாத மனுஷன் உண்டோ? கவனிங்கம்மா, கவனிங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபுல ஒரு வசனம் இருக்கிறது. யோபுன்ற புஸ்தகம் 14:22 சொல்லுகிறது. யோபு 14:22 அவன் மாம்சம் அவனுக்கு இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டும் அதுக்கு துக்கம் உண்டு. ஆதாமின் சந்ததியே, மாம்சம்ல என்ன, மாம்சத்துல வாலிபர் ஆடுறாங்க, என்ன அலங்காரம், என்ன மேற்றுமை, ஞாபகம் வச்சு வேலை சொல்லுகிறது. அது நோவு இருக்கு, வியாதி இருக்கு, கவனமா இருக்கணும். ஆத்மா உனக்குள் இருக்கும் மட்டும் அதுக்கு துக்கம் உண்டு. சரீர வியாதியை விட ஆவிக்குரிய துக்கம், உலகப்புறம் துக்கம் பயங்கரமானது. பல ஆபத்துக்கள் உலகத்தில் நடக்கிறது. ஒரு ஆத்மா மரிக்கும் போது பின்னாடி இருக்க எல்லா ஆத்மாக்களும் துக்கப்படுகிறது. தாங்க முடியாத துக்கங்கள், தாங்க முடியாத வேதனைகள். இதான ஆதாமின் சந்ததி. ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? நீ இயேசுவின் சந்ததியை மாறும்போது அந்த துக்கம் மாறும், அந்த நோவு தீரும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உன் மாம்சத்தில் வரக்கூடிய நோவை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார், அங்கே ஜெயித்து விட்டார் என்று நம்பும் போது நீ ஆதாமின் சந்ததியிலிருந்து மாறி பிந்தன ஆதாமாக இயேசுவின் சந்ததிக்கு வரும்போது அவருடைய வியாதியெல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டார். உன் மனசு துக்கம் அதிகமாக ஆகும்போது ஏன் மக்கள் சாகலாம் தெரியுமா? தாங்க முடியாத துக்கம் வரும்போது செத்துறாங்க. தாங்க முடியாத மனவேதனை வரும்போது வழி தெரியாமல் மறித்து விடுகிறார்கள். சகோதரே, சகோதரியே,
அந்த நிலைமை நீ வரும்போது இயேசுவை நீ நோக்கி பார்த்தால் அவர் உன்னை ரட்சிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார். அப்பதான் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே அடிக்கடி சொல்லுகிற சில ஆவிக்குரிய ஆலோசனை சொல்றாங்க, அவனை கவனிச்சிங்க. ஆதாமின் சந்ததியே, நீ கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும், படைக்கவோ உழைக்கவோ கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும், துக்கம் வந்துதான் ஆகும். ஆனால் இந்த துக்கத்தையும் இந்த வேதனையும் இயேசுவுக்காய் சுமந்தால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஆனால் அதுக்கு மட்டும் மக்களுக்கு மனசே இருப்பதில்லை. ஊழியமா, ஜபமா, உபவாசமா, அது எனக்கு பிடிக்காதுப்பா. வேற என்ன பிடிக்கும்? பேய் பிடிக்குமோ? உன் வாழ்க்கையில சூடு சொன்ன இருந்ததுன்னா நீ தேவனை சேவிப்பாய். நீ தேவனை சேவித்தால் உன் வேதனை மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும் என்பதை நீ அறிவாயா? அறிந்து அறியாமல் இருக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? சிறுவை கிட்ட வா, இயேசுவை ஏற்றுக்கொள், அவர் சிறுவை சுமந்து கொள். அப்பொழுதும் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஜீவனில் தேவநாயகத்துடைய வல்லமை மகா பெரியது, மகத்துவம் உள்ளது, மகிமையானது. அப்படிப்பட்ட கிருபையினை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய், சிறுவனத்தில் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறாய். வியாதியில் எத்தனை பேர் சங்கடப்படுகிறார்கள், வேதனையில் எத்தனை பேர் சங்கடப்படுகிறார்கள். கருணை கொலை என்றால் என்ன தெரியுமா? ஐயா, என் வியாதியை நான் தாங்க முடியல, சாக மருந்து கொடுத்து சாகடிச்சிருங்க. அப்போ டாக்டர்லாம் வெளிநாட்டில் இது அதிகம், இந்தியாவிலும் மறைமுகம் செய்வாங்க. அவை ஜட்ஜுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இந்த இந்த அம்மாவை வியாதி தாங்க முடியாமல் இவங்க சாக போகிறாங்க, சாகத்துக்கு முன்னாடி தாங்க முடியல, கருணை கொலை பண்ணலாமா? அவங்க ஜட்ஜு பர்மிஷன் கொடுப்பார். இப்படியெல்லாம் உலகத்து நிலைமை இருக்கிறது சகோதரனே, சகோதரியே. அக்கிட்ட வருவதற்கு ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? தாமஸ் கெம்பி சொல்லுகிறார், உன் வேதனை தீர்ப்பதற்கு சிலுவைதான், உன்னை மோட்சம் செல்வதும் சிலுவைதான். Your cross will bring the crown for you, but why do you hesitate to carry the cross? உன்னை நித்தியம் கொண்டு செல்லும்படியான சிலுவையை சுமக்க நீ ஏன் பயப்படுகிறாய்? எழுப்பு தேவ திட்டத்திற்காக நான் தேவன் நன்றி சொல்கிறேன் என்றால் அவன் மலையை தூக்கி ஒரே நம்ம தலைமையில் வைக்கிறார். ஆனாலும் பாரங்கள் கடுமையாய் சுமந்து வர தேவன் உதவி செய்தார். பல நெருக்கங்கள் பல பாரங்களை சுமந்து வர தேவன் உதவி செய்தார். அவைகளை நான் சொல்லும் பொழுது அவைகள் இருக்க ஜீவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். எழுப்பல் தேவ திட்டத்தில் 3 யுத்தங்களை பண்ணியிருக்கிறோம். 1 அந்தகார லோகாதிபதியோட யுத்தம், 2 அதிகார பிரபோட யுத்தம், 3 மாம்ச ஆவியோடு யுத்தம். இதை குறித்து எழுப்பதில் மாறி 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 சொல்லுவோம் என்றால் இந்த 3 யுத்தங்கள் பண்ணாத வரைக்கும் எழுப்பதில் அறிவே அறிய முடியாது. இன்றைக்கு நான் எழுப்பதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால் எழுப்பல் என்னன்னு தெரியும். எழுப்பல் யுத்தம் பண்ணியிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே சத்துரை முறியடிக்கூடிய வல்லமை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் எழுப்புதல் எழுப்புன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? எழுப்பெல்லாம் வராது. எழுப்பு அடிப்படை அறியாமல் நீங்கள் எழுப்பதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு கால் இந்த நாளிலே உன் கண்களை தேவன் திறந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது யுத்தம் அந்தகார லோகாதிபதி கண்ணை மூடிடுவாப்பா, ஒன்றுமே உனக்கு தெரியாது. நான் தான் பரலோகத்துக்கு முதல்ல போகணும்னு நினச்சிட்டு இருப்ப, கடைசி நடந்து போய்டும். எங்கள் சபை தான் பரலோகத்துக்கு போவோம். அடிக்கடி சொல்லுவேன், ஐயா பரலோகத்தில் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகிட்டு கத்தார், யாரையுமே அப்படி ஆக்கலை. ஏஜென்ட்லாம் கிடையாதப்பா, நீ உன் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்தால் நீ பரலோகம் போவாய். ஆனால் பரலோகம் போவதும் போவாதும் உன் கையில் இல்லை, தேவன் கையில் தான் இருக்குது. அவன் உன்னை பார்த்து உன்னை தள்ளிட்டா நீ எங்கே பரலோகம் போக முடியும்? யார் மீது இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவர் மீது நான் இரக்கமாக இருப்பேன், யார் மீது கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கேனோ அவன் மீது கிருபையாக இருப்பேன்னு கற்று சொல்லியிருக்கிறாரு. உன்னை பார்த்த உடனே, உன் பாவத்துக்கு முன்னாடி வந்த உடனே தேவன் பரலோகத்தை சேர்த்து வரோ பா தெரியல. அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஹோலி பெனிடென்ஸ் அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணுவாங்க. ரொம்ப ஆசீர்வாதமான காரியங்கள் இதெல்லாம். கத்தோலிக்க மார்க்கம்னு நினைக்காதீங்க, ஆவிக்குரிய மக்களுடைய மார்க்கம் அது. அப்படியே வந்து முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி
ஆண்டவரோட புலம்புவாங்க. ஆண்டவரே என் பாவத்தை நீர் நினைச்சி பரலோகம் வரும்போது சீ போ கழுதை நீ தள்ளிடுவீரோ, நான் நடக்க போயிடுவேனோ, ஆண்டவரே என்ன மணியா இனி இறக்கமையும் கத்தாவே, என்னுடைய எண்ணங்கள் உமை காயப்படுத்ததை நீ மறக்காமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பழியை மேலே போட்டுடுவீரோ கர்த்தாவே எனக்கு இறங்கு. இப்போதான் ஹோலி பென்டிட்ஸ்னா ஆவிக்குரிய துக்கம். சும்மாவே ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு தன்மை தான், தன்னை தாழ்த்தவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதை நமக்கு தெரியுமில்ல. ஆகவே உன் துக்கத்தை நீ தேவனுக்கு சமர்ப்பிக்கும் போது அதை தேவன் சந்தோஷமாக மாற்றி விடுகிறார். இன்னைக்கு எழுப்பது நிறைய பேர் புரியல, என்னையா புரியல, புரியலையா உங்களுக்கு? ஆதாமுக்கு தேவன் ஜீவனை தந்தார், பேய்க்கு இடம் கொடுத்தோடனே ஜீவன் எழுந்து போயிட்டார். அந்த ஜீவனை மரியாதை கர்ப்பத்தில் வைத்து ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் சிலுவை சுமந்து கல்வாரியிலே உனக்கு ஜீவனை தந்தது. 1 யோவான் 3:14 அவர் நமக்காய் ஜீவனை தந்ததினாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஜீவனை பெற்றுட்டு ஜீவனை கொடு, வெறும் பேச்சு கொடுக்காத. நீ பெற்ற ஜீவனை மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதுதான் எழுப்புதல் தேவ திட்டத்தின் நோக்கம். எனவே இந்த நாட்களிலே நிறைய பேர் வந்து சிலுவையின் ஜீவனை அறிய முடியாமல் தவிக்கிறார்கள். அறிய அறிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும், கண்டா மூடிடுவான். இப்போ சொல் எழுப்பது போய் சொல்லிட்டு அவ்வளோதான், புரியலையா உங்களுக்கு? புரியலையா? இங்கே சயின்ஸ் வாத்தியார் வந்து குறைவான மார்க் எடுத்தா இங்கே வா, அந்த மோதிரம் கையை வச்சு குட்டுவார். சார் வலிக்கு சார், ஏய் உனக்கு மூளை இருக்கா? இருக்கு சார். ஏன் சார் குட்டுறீங்க? ஒரு பையன் கேட்டா, ஏ மூளை இருக்கப்பா, ஆனால் மூளை வேலை செய்யல, அதுக்கு தான் குற்ற. நிறைய பேர் பக்தி இருக்கு, பக்தி வேலை செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் வெத்து பேட்டம் புஷ்ஷனும் பொண்ணுமே வெடிக்காது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது சகோதரே சகோதரி. தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த கால லோகாதிபதி கண்ணை மூடிடுவான், ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆனால் தெரிந்து கொள்வதற்குத்தான் தேவன் எழுப்பு திட்டம் யுத்தம் பண்ண வைத்தார். அதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது மூன்றாவது காரியங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது. அந்த கால லோகாதிபதியோட யுத்தம் பண்ண தேவன் ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் பண்ணி எல்லாம் தெரியும், கடையம் வந்து அழிய போகுது. ரொம்ப கண்ணா மூடி கொண்டு போய் தேவன் விட்டுட்டார் விழால. அதுக்கு எப்போ? 1991 அப்படின்னு நினைக்கிறேன். 31 தேதி புது வருஷம் பிறக்க போகுது. 30 தேதி ஒன்றும் நடக்கலை. ஏன் அது சொன்ன, எதுக்கு சொன்ன விவரமெல்லாம் தனிப்பட்ட முறையில் பல மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது செய்தி சொல்லணும்னா சில நேரம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோல்வியை ஒத்துக்கொள்வது தப்பு கிடையாது. எவ்வளவு பயங்கரமான யுத்தம் அது! அப்படிப்பட்ட யுத்தம் பண்ணும்போது தோல்வி அடைஞ்ச உடனே ஞாபகம் வச்சுங்க, செத்தாலும் தீர்க்கதரிசின்ற ஒரு காலத்தை மனுஷன் நம்பவே நம்ப மாட்டான். வா போதும் அப்படின்றவரே, போதும் போதும் போதும். அப்படிப்பட்ட யுத்தம் அது, பயங்கரமான அந்தகாரம் மூடிட்டு துக்கம் அதிகமாயிட்டு. பால் சலமன் எங்கேயுமே ஊழியம் பண்ண முடியாது. இப்பொழுதும் நிந்தனை சுமந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் எழுப்புதலா, என்ன எழுப்புதல்? ஒண்ணுமே கூட்டம் இல்லையே, ஒன்று பெரிய காரியம் ஒன்றும் நடக்கலை. இல்லை நடக்கலையா? நடந்து கொண்டு இருக்கிறது. எழுப்பல் தேவ திட்டத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், நிறைவேறி இருக்கிறது. வியாதிகளை சுத்தமாக்குவீர்கள், நிறைவேறி இருக்கிறது. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவீர்கள், நிறைவேறு. மருத்துவரை எழுப்புவீர்கள், நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பது நிறைவேறி இருக்கிறது. சில பேர் அற்புதங்களை பணமாக்கிடுவாங்க. எழுப்பு ஊழியத்தில் அப்படியெல்லாம் பண்ணுவது கிடையாது. அப்படி அற்புதம் பெற்ற மக்கள் என்கிட்ட வந்து, ஐயா நான் எவ்வளோ கொடுக்கணும்? நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், ஆனால் ஒன்று நீ தேவனுக்கு கொடுக்கலாம். ஆமென். அது உனக்கு, ஏன்னா அவர் தானே சுகமாக்குனாரு. ஆகவே தான் எழுப்பல் தேவ திட்டத்தில் கொடுப்பது தேவனுக்கு தான், சபை கிடையாது.
ஊழியர்கள் கிடையாது, ஊழியர்கள் கிடையாது, தேவனு கொடுக்க. ஏன்னா அவர் தான் உனக்கு ஜீவனை தந்தார், அவர் தான் உன் சுகமாக்கினார், அவர் தான் சத்துன் கைக்கு விளக்கி விடுவித்தார். எனவே இந்த நோக்கத்தில் நாம் இருப்பது காரணமே இதான் காரணம். ஜீவன தேவனாக்கிறது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரேஸ் தி லார்ட். கண்ணை மூடிடுவான், கண்ணை மூடிட்டான், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ துக்கம். நான் ஜெபம்ண்ட ஆண்டவரே அனுமதிச்சு வேதனை கூட்டி கேவலப்படுத்திட்டே கர்த்தாவே கதறி கதறி அழுது கொண்டிருந்தேன். மறக்க முடியுமா? இன்னைக்கு எழுப்புதலில் தொடப்பட்ட மக்களே, நீ அனுபவிக்கிற கிருபை உனக்கு இலவசமாக கிடைத்திருக்கலாம், ஆனால் கடுமையான துக்கத்தை சிலுவை சுமந்துதான் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ இரவும் பகலும் ஜெபிக்கிறேன். பால் சலமன் எங்கேயுமே ஒளியம் பண்ண முடியாது. கல்ல உபதேசி என்று பிரபகண்டம் என்றார். எப்படி நான் சொல்ல போத கவனமாக கவனிச்சிங்க, பாளையங்கோட்டில் அந்த நாட்களில் லேவியர் முகாம் அப்படிங்கிற முகாம் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் ஊழியக்கால் வந்து அங்கே கூடி வந்து வேத வசனத்தை கேட்பார்கள், ஊழியம் செய்வார்கள். ஓப்பனாக சொல்கிறேன், பாஸ்டர் ராஜேந்திரன் சர்ச். அது மாத்திரமல்ல, மாதம் ஒரு தடவை ஊழியக்கார கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஹாலந்து பணம் அப்படிம்பாங்க. பயங்கரமாக அந்த மீட்டிங்கில் ஒரு டிக்ளரேஷன் பிரபகண்டா பண்ணுறாங்க. சேரன் மகாதேவியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் பேர் பால் சலமன். பயங்கரமான அந்தகாரமாக அந்த மனுஷனை பிடிச்சிருக்கிறது. யாரும் தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடாதீங்க, மறந்து கூட அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு அதிகமாக, பெங்களூர்ந்து வருவாங்க, வட இந்தியாந்து வருவாங்க, கேரளாந்து வருவாங்க, எல்லா ஊழிக்கிழமத்திலும் அறிக்கை பண்ணப்பட்டது. எனக்கு தெரியும் நான் பண்ணது தேவனுடைய யுத்தம் என்று எனக்கு தெரியும். ஆகவே எதையுமே நான் வந்து மனசில் எடுப்பதில்லை. அதான் அவ்வளோ பயங்கரமான துக்கம். அந்த துக்கத்திலே நான் அடிக்கடி சொல்றது, மறுபடியும் சொல்ல கவனிச்சிங்க, ஆண்டவரே என்னை விட்டுட்டீரே, கைவிட்டுட்டே கத்தாவே, உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டே கத்தாவே, உனக்கு என்ன வேண்டும் ஆண்டவர், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தேவன் அத்தட்டின உடனே எனக்கு உணர்வு வந்துச்சு. உணர்வு வந்த உடனே நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன அடிச்ச அந்த பொல்லாத ஆவி நான் அடிக்கணும். தேவன் சந்தோஷப்பட்டார். புலம்ப கூடாதப்பா, விசுவாசிக்கணும். என்னை அடித்து அந்த பேயை அடிக்கணாண்டவரே, தேவன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பலம் கொடுத்தால் சத்து அடித்தேன், கண்ணு திறந்துச்சு. அப்பொழுது தேவன் பேசுனது சொன்னாங்க, தேவன் பேசினார் பேசினார், உனக்கு சட்டி கிடைக்கும்னு பேசினார், உனக்கு பெட்டி கிடைக்கும். சட்டி உடஞ்சிரும், பெட்டி காலியாகிடும், ஜாக்கிரத. தீர்க்க தரிசனம் என்றால் தேவன சித்தத்துக்கு அடுத்து நீ அறிந்து கொள்வதுதான் தேவனுக்கு தீர்க்க தரிசனம். தீர்க்கமான தரிசனம் அது. சும்மா மனுஷனுடைய தேவைகளுக்காக இடுப்பு வலி சரியாயிடும், முதுகு வலி சரியாயிடும், கடன் தீந்துடும், இதெல்லாம் சும்மா ஒரு கால் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் தவிர வேறு விசேஷமா எடுத்துக்கொள்ள முடியாது. என்னோட என்ன தேவன் பேசினா தெரியுமா? கேட்டுக்கொள்ளுங்கள் மகனே, அநேகர் என்னுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள், சத்துரு யார் என்றும் அவன் பலன் என்னதென்றும் அறியாமல் துணிந்து போய் பலவீனப்பட்டு சத்துருண்ட தோற்று தன்னையும் கெடுத்துக்கொண்டு என் பேரையும் கேவலப்படுத்தி விட்டார்கள். ஆகவே சத்ருவின் பலன் என்னதென்று இது அறியும்படியால்தான் நான் இதை உனக்கு அனுமதித்தேன். எப்பொழுதும் தேவபாத்திரன்னு சொல்றேன் கவனிச்சிங்க, அந்த யுத்தத்தை நான் செஞ்சதுனால்தான் எனக்கு ஒரு இனம் புரியாத பயபக்தியின் ஆத்மாவில் தேவன் வச்சார். எப்பொழுதும் தேவன் பேசுனது ரெண்டு மூணு சாட்சிகள் உறுதிப்படாமல் எடுக்க மாட்டேன். என்கிட்ட கட்டம் பேசுறார், ஏன் கட்டம் என்ன பேசுறார், இதெல்லாம் காரியத்துக்கு உதவாதப்பா, உதவவே உதவாது. தேவனா கர்த்தர் எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து தேவனுடைய வழி தெரியாமல் தீர்க்க தரிசிகளின் பேர் பெற்றவங்க. ஒரு தீர்க்க தரிசி வந்து தேவன் அறியாத மனுஷன் டிரைவரை வைக்க முடியுமா? என் வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். தேவன் அறியாத ஜனங்கள், பயபக்தி இல்லாத ஜனங்கள். இப்போ நான் சொல்ல கவனிச்சிங்க, ஒரு ஊழியக்காரன் நல்லா தெரியும் எனக்கு, திருச்சியில்
அவர் வந்து திருநெல்வேலி ஊழித்து வர்றாரு. வரும்போது தேவனுக்கு விரோதிகள் டிரைவருக்கு பணம் கொடுத்து, ரே நீ திருநெல்வேலி போகும்போது உன்னை பாதுகாத்து காரை கொண்டு போய் கரெக்டாக புளிய மரத்தில் மோதிடு பண்ணி சொல்லிட்டாங்க. அவனும் அதே மாதிரி கேட்டு வந்து மோதிட்டான். ஒரு பையன் செத்துட்டான், இவர் கை உடஞ்சிட்டு. இது தேவையாது, இங்கே தீர்க்க தரிசிக்கிறீங்களா? இதான் தீர்க்க தரிசனமா? நான் அவரை போய் பாளையங்கோட்டையில் ஒரு வீட்டில் இப்போ பார்த்தேன். நான் அவர் சொல்லலை. ஏன் சொல்ல தெரியுமா? சில பேருக்கு சொன்னாலும் புரியவே புரியாது. என்னையா எனக்கு ஒன்றுமே தெரியாத மூடனார். அதனால தான் தேவனோடு பேசுகிறார். எனக்கு தெரியும் அப்படின்னா, உன்னை தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தவன் உயர்த்தப்படுவான். I am fool enough to know the heavenly secret. That's why God speaks to me. பரலோக ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு நான் புத்தி இல்லை, அறிவில்லை. அதனால்தான் என்னோடு தேவன் பேசுகிறார். பேய்க்கு தலையாற்ற பேய்கள் ஓட்டவுடனே அந்தகார லோகாதிபதி ஒன்று இருக்க, கண்ணை மூடிடுவானே, அவனை ஜெயிக்கணுமே, எப்படி ஜெயிக்க முடியும்? ஆகவே தேவன் பேசின உடனே கண்ணு திறந்துட்டு மனசில் விடுதலை வந்துடும். ஆ, நான் பண்ண யுத்தம் தேவனுக்காக பண்ண யுத்தம் என்று தேவன் புரிந்து கொண்டேன். இன்றைக்கும் நான் பயந்து தேவனை சேவிப்பது காரணமே பேய்கள் வந்து சாதாரண பேய்கள் அப்படியே கண்ணை மூடிடுவான்ப்பா, கண்ணை மூடி கொண்டு போய் நரகத்தை இறக்கிடுவான். என்ன செய்வீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா? இல்லை என்றால் சஞ்சலத்தை முடியுமா? தேவஜனமே, மகா பயங்கரமான ஆவி அந்த ஆவி. ஆனால் அந்த ஆவியை குறித்து யாரும் சொல்ல நான் கேட்கல. மோட்ச பிரயாணத்தில் அப்போலியோன் என்கிற ஒரு திஷ்டாந்தத்தின் மூலமாய் மோட்ச பிரயாணம் விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்போலியோன் வந்து பயங்கரமாக வந்து ஆவிக்கு மக்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுவான். கண்ணை மூடிடுவான்ப்பா. இப்பொழுதும் நான் நினைக்கிறேன், அந்த பொல்லாத ஆவிக்கு முன்னாடி தேவனை கொண்டு வைத்த போது, நிற்க வைத்த போது என் பக்தி எங்கே போச்சுன்னு தெரில. வேத வசனமும் எனக்கு ஒன்றுமே ஞாபகமும் இல்லை. நான் எங்கே இருக்கு எனக்கு தெரில. என்ன பயங்கரமாக இருக்குது அந்தகாரத்துக்கு முன்னாடி. இந்த அந்தகாரம் தான் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமாக கிரியை செய்கிறது. ஏசாயா 62:2, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். தமிழில் அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் தி பீப்புள், ஆவிக்குரிய மக்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் மீது உதிப்பார், அவன் மகிமை காணப்படுவதனால் நீ விடுவிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படி நிலைமையில் ஒரு அடி அடிச்சா பாருங்க, கீழே விழுந்துட்டேன், கதறி கதறி அழுதேன். எத்தனை நாட்கள் மறக்க முடியுமா? நான் அழுதது, எனக்கு பசிக்கு, எனக்கு காசு இல்லை, எனக்கு இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குன்றது அல்ல. பொல்லாத ஆவிகளோட போராடும் போது ஏற்பட்ட துக்கம். ஆனால் தேவன் பேசின துக்கம் சந்தோஷமா மாறிவிட்டது. நாம் பண்ண துக்க யுத்தம் தேவனுடைய யுத்தம். ஆனால் புரியாதவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அது எப்படி, அது எப்படி என்று கேட்பாங்க. அவன் நான் சொல்ல ஒரு கேள்வி என்ன சொல்ல மாதிரி தெரியுமா? எப்பா அணுகுண்டு செய்யணும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அணுகுண்டு செய்வதற்கு ஃபார்முலா தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன், E is equal to MC square. இதுதான் அணுகுண்டு செய்கிற ஃபார்முலா. போய் அணுகுண்டு செஞ்சுடுவா. அடுத்த வாரம் செஞ்சு வர முடியுமா? முடியாதா? அப்போ உனக்கு புரியாது, போயிட்டு வா. எழுப்பதை பற்றி தெரியாது. ஜென்மங்களுக்கு எழுப்பல் புரியவே புரியாது. நீ என்ன பேசினாலும் சரி, என்ன அநியாயம் செய்தாலும் தேவட்ட மாட்டிக்கொள்வாய். ஆனால் தேவன் ஆவியை விடுவித்து விடுதலையாக்கினார். சிலுவ உபதேசம் என்ன தெரியுமா? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். சரி, இப்போ அநேகர் வந்து விகற்பான் நினைக்கிறேன், அதை பற்றி என்ன செய்ய? அதுக்கும் தேவன் பதில் தந்தார். ஒரு ஊழியக்காரர் வந்து இங்கே ரட்சிப்பு நாள் வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சு போனார். எல்லா பாஸ்டரும் பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் பால்சாலமன் ஊழித்து போயிருந்தீங்களா? ஆமாம். அந்தகாரம் இல்லை, இல்லையே, நல்லா இருந்தது. அந்தகாரம் இருந்திருக்குமே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்படியா? சரி, ஓகே. அப்படியா அப்படின்னு அவங்க சில பேர் புரிஞ்சு கொண்டாங்க. ஒரு நாள் நான் பெங்களூர் ஊழியம் முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறுறேன். ஏறும்போது பாஸ்டர் ராஜேந்திரன், பாஸ்டர் மனோகர் எல்லாமே பெங்களூர் ஊழியத்தை முடிச்சுட்டு ட்ரெயினில் வராங்க, அதே கம்பார்ட்மெண்ட் வராங்க. அவன் போன உடனே ப்ரேஸ் தி லார்ட் அப்படின்னு எல்லாம் ப்ரேஸ் தி லார்ட்.
அப்ப மனிதர் பா சொல்றாங்க இவங்க தான் பாஸ்டர் பால் சர்மா அப்படியே வாங்க உட்காருங்க பக்கத்துல உட்கார வச்சாச்சு கொஞ்ச நேரத்துல துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறிட்டு எவையா சொன்ன பேய் பிடிச்சவன் நல்லா கவனிச்சிங்க உண்மையான அபிஷேகத்தை கண்டுபிடிச்சவங்க அபிஷேகத்தை மறுக்க மாட்டாங்க விரோதமா பேச மாட்டாங்க பேய் பிடிச்சவனை பார் தேவனை பிடிச்சவங்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்கு ஹல்லேலூயா யார் என்ன பேசினாலும் சரி தேவன் நம்மோடு இருந்தால் நம்ம விரோதமாக இருப்போம் யார் கொஞ்ச நேரத்தில் எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் கிருபை வெளிப்படுத்தி துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும் எந்த வாய் எந்த பால் சால்மண்டுக்கு போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்க அந்த காரம் சொன்ன வாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் கடைசியாக சொன்னார் ஆமாம் பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் ஸ்க்ரீனில் வரலையே பாஸ்டர் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை என்று அப்படி சொல்லியிருக்காரு ஸ்க்ரீனில் வரலன்னா பேரு புகழ் நமக்கு வேண்டாம்பா பேரு நமக்கு வேண்டாம் தேவநாய கர்த்தர் நம் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறவர் ஹல்லேலூயா சீஷர்கள் ரொம்ப அழுது புலம்புகிறார்கள்ப்பா நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவன் அந்த ஏடு அடைந்தாரே அவர் மறித்து விட்டாரே நாம் திக்கற்றலாக மாறிவிட்டோமே நம் விசுவாசம் காயப்பட்டு விட்டதே என்று ரொம்ப துக்கப்பட்டு விட்டார்கள் சிலுவை தியானம் பண்ணி பாருங்கள் ஏழு பேய ஓட்டின மகதெல்லாம் அறியால் ஏழு பேய் எவ்வளோ நேசம் தெரியுமா அவர் கல்லறைகளுக்கு போய் சுகந்த வர்க்கங்களை கொண்டு போய் ஐயோ ஆண்டவரை காணமே என்று ஏங்கினால் இயேசு உயிரோடு இருக்கான் முதல்ல சொன்ன ஸ்திரீ அவதான் இன்னைக்கு தேவனுக்காய் வாழுகிற மக்கள் யார் தேவனை அறிவிக்கிற மக்கள் யார் ரொம்ப துக்கமான சூழ்நிலைகள் சிலுவை தியானிக்கும் போது வேதனையான காரியங்கள் ஆனால் உன் துக்கம் சந்தோஷமே மாறும் ஆமென் ஹல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் உண்மையாவா ஆமா உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் உயிரோடு இருக்கிறார் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் அவரை தேடி போய் அவர் தரிசித்த மக்கள் உண்டு உன் ஜீவியத்தில் தேவன் ஜீவனோடு இருக்கான் என்ற விசுவாசம் உனக்கு இருந்தால் எந்த துக்கமும் சந்தோஷமாய் மாறும்